பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று மொழியை ஆழ்வோம். முதலாவது சுந்தர கவிராசர் எழுதிய தனி பாடல் திரட்டை படித்து சுவைக்க இருக்கிறோம். இப்பாடலில் மரம் எனும் சொல் இடத்திற்கேற்ப பொருள் தருவதாய் 11 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. அந்த மரம் என்ற சொல்லின் வெவ்வேறு பொருள்களை முதலில் அறியலாம். மரம் அரசன், அரச மரம், குதிரை, மாமரம், வேல், கருவேல மரம், புலி, வேங்கை, காட்டுவழி, ஆலமரம், அத்திமரம் என வெவ்வேறு பொருள்களில் கையாளப்பட்டுள்ளது. பாடலை பாட கேட்போம். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்டமாத மரமுடன் மரம் எடுத்தார். முதல் வரியில் மரமது மரத்தில் ஏறி, அரசன் குதிரையில் ஏறி மரமதை தோளில் வைத்து, வேலினை தன் தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு, அரசன் வேங்கையை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, தன் தோளில் இருந்த வேலினால் வேங்கையை குத்தி மரமது வழியே சென்று, மரங்கள் நிறைந்த காட்டு வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்டமாத அரசனை கண்ட பெண்கள் மரமுடன் மரமெடுத்தார், ஆளுடன் அத்தி அதாவது ஆரத்தி எடுத்தார் என பொருள் கொள்ள வேண்டும்.